பறவைகள் மாதிரி நீங்க கைகளை மேல உயர்த்துறதும் கீழே இறக்குறதும் சிறக விரிக்கிற மாதிரி சிறக அடிக்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட். சோ அதனால இது நம்ம பேர்ட் பிரீதிங் சொல்றோம், பேர்ட் பிராணாயாமம்னு சொல்றோம். இந்த கையை மேல எடுத்து கீழே இறக்குறதுனால உங்களோட தோள்பட்ட வலி அதிகமாகுது அப்படினா நீங்க பண்ண வேணாம். மத்தபடி யார் வேணா பண்ணலாம். டீப்பா ஒரு உள்மூச்சு வெளிமூச்சு எடுக்க ட்ரை பண்ணாலுமே என்னால ஒரு 3-4 கவுண்ட்க்கு தான் உள்மூச்சு எடுக்க முடியுது, அதுக்கப்புறம் டக்குன்னு வெளிமூச்சு வந்துருது, கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க பேர்ட் பிராணாயாமம் டெய்லி பண்ணும்போது உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கிறீங்க, உடம்புக்கு பக்கத்துல இல்ல, நல்லா தூரமா உங்களோட கை நீட்டத்துக்கு வைக்கணும். இந்த எல்போ பெண்டா இருக்க கூடாது. நடுவிரல் தரையை தொட்டிருக்கட்டும், உள்ளங்கை முன் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கட்டும். கண்களை மூடிக்கோங்க, உள்மூச்சு ஆரம்பிக்கலாம். 1, 2 ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு நம்ம பேர்டு பிராணாயாமா பார்க்கலாம். உங்களோட பேர்டு பறவைகள் மாதிரி நீங்க கைகளை மேல உயர்த்துறதும் கீழே இறக்குறதும் சிறக விரிக்கிற மாதிரி சிறக அடிக்கிற மாதிரி ஒரு மூவ்மெண்ட். ஸோ அதனால இதை நம்ம பேர்டு பிரீதிங் சொல்றோம், பேர்டு பிராணாயாமம்னு சொல்றோம். ஸோ இதை வந்து யாரு பண்ண வேண்டாம், யாரு பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு தோள்பட்டையில அதீத வலி இருக்கு, இந்த கையை மேல எடுத்து கீழே இறக்குறதுனால உங்களோட தோள்பட்ட வலி அதிகமாகுது அப்படின்னா நீங்க பண்ண வேணாம். மற்றபடி யார் வேணா பண்ணலாம். இதோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்க கஷ்டப்பட்டு டீப்பா ஒரு உள்மூச்சு வெளிமூச்சு எடுக்க ட்ரை பண்ணாலுமே என்னால ஒரு 3-4 கவுண்ட்க்கு தான் உள்மூச்சு எடுக்க முடியுது, அதுக்கப்புறம் டக்குன்னு வெளிமூச்சு வந்துருது, கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க பேர்ட் பிராணாயாமம் டெய்லி பண்ணும்போது உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். இதை வந்து நீங்க எப்போதும் போல நார்மலா சமணக்கால் போட்டு உட்காந்துக்கலாம். கீழே உட்கார முடியாதவங்க வயசானவங்க நீங்க சேர்ல உட்காந்துக்கிட்டே பண்ணலாம். சேர்ல உட்காந்துருந்தாலும் சரி கீழே உட்காந்துருந்தாலும் சரி முதுகு நேரா இருக்கு முக்கியம், இப்படி கூன் போட்டு உட்காரக்கூடாது. சோ முதுகு நேரா இருக்கட்டும். கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கிறீங்க, உடம்புக்கு பக்கத்துல இல்ல, நல்லா தூரமா உங்களோட கை நீட்டத்துக்கு வைக்கணும். இந்த எல்போ பெண்டா இருக்க கூடாது. நடுவிரல் தரையை தொட்டிருக்கட்டும், உள்ளங்கை முன் பக்கமா பார்த்த மாதிரி இருக்கட்டும். கண்களை மூடிக்கோங்க. உங்களோட இன்ஹலேஷன் டைம் 6 கவுண்டா இருக்கலாம், 8 கவுண்டா இருக்கலாம், மினிமம் 6 கவுண்ட் நீங்க வச்சுக்கலாம். உள்மூச்சு ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நீங்கள் 6 கவுண்ட்டுக்கு இன்ஹலேஷன் முடிக்கும் போது உங்களோட கை விரல்கள் சேர்ந்துருக்கட்டும். நமஸ்தே பண்ண தேவையில்லை, விரல்கள் சேர்ந்துருந்தா போதும். முழங்கை மடங்கக்கூடாது, கை காதோட ஒட்டி இருக்கணும். உடனே நீங்கள் வெளிமூச்சு ஆரம்பிக்கலாம், மூச்சை நிறுத்திக்க தேவையில்லை. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து 6 முடியும் போது நீங்கள் ஸ்டீப்பிள் பொசிஷனுக்கு போயிடுங்க. இங்கேருந்து வெளிமூச்சு ஆரம்பித்து 6 கவுண்ட் முடிகிறப்போ நீங்கள் தரையை தொட்டுருங்க. இதை நீங்கள் 10-15 முறை வரைக்கும் பண்ணலாம். இது வந்து யார் வேணா பண்ணலாம், தோள்பட்ட வலி இருக்கிறாங்க தவிர யார் வேணா பண்ணலாம்னு சொன்னேன். இதுலேயே இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது வந்து ஹோல்டிங்கில் பண்ணுறது. நீங்கள் 6 கவுண்ட்டுக்கு இன்ஹேல் பண்ணிவிட்டு 4 கவுண்ட்டுக்கு அந்த காற்றை உள்ளே பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் 8 கவுண்ட்டுக்கு நீங்கள் எக்ஸேல் பண்ணணும். இன்ஹலேஷனை விட 2 கவுண்ட்டு எக்ஸ்ட்ரா, 8 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்ணி தரைக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அடுத்த இன்ஹலேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 கவுண்ட் எதுவுமே பண்ணாமல் எம்டி ஸ்பேஸோட வெயிட் பண்ணுறீங்க. ஸோ 6, 4, 8, 2. 6, 4, 8, 2. ஸோ இது யாரெல்லாம் ஹோல்டிங் இருக்கு இல்லையா, நீங்கள் இன்ஹேல் பண்ணதுக்கப்புறம் மூச்சை உள்ளே பிடிச்சி வைக்கிறீங்க, கும்பக்காக பண்ணுறீங்க. ஸோ உள்ளே பிடிச்சி வைக்கிறத யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹார்ட் பேஷண்ட்ஸ் பண்ண வேண்டாம், ஹை பிபி இருக்கிறவங்க பண்ண வேண்டாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ண வேண்டாம். ஸோ மற்றவங்கெல்லாம் இந்த பேர்ட் பிராணாயாமால டைப் 1 பண்ணோம் இல்லையா, 6 கவுண்ட்டுக்கு இன்ஹேல் பண்ணுறீங்க, 6 கவுண்ட்டுக்கு எக்ஸேல் பண்ணுறீங்க. அதில் வந்து மூச்சை நிறுத்தி வைக்கிறதே இல்லை, அது யார் வேணால் பண்ணலாம். பட் இதை வந்து ஹை பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் தவிர மற்ற எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. இன்ஹேல் பண்ண காற்றை உள்ளே பிடிச்சி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4. இப்போ எக்ஸேல் பண்ண ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அடுத்த இன்ஹலேஷனுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணுங்கள். 1, 2. திரும்பவும் 6, 4, 8, 2. இதை நீங்கள் 10லேருந்து 15 முறை வரைக்கும் பண்ணலாம். பேர்டு பிராணாயாமாவில் ஃபர்ஸ்ட் டைப் யார் வேணா பண்ணலாம், தோள்பட்ட வலி இருக்கிறவங்க தவிர யார் வேணா பண்ணலாம். ரெண்டாவதாக நம்ம பண்ண 6, 4, 8, 2 ஹார்ட் பேஷண்ட்ஸ், பிரெக்னன்ட் லேடிஸ் அண்ட் ஹை பிபி இருக்கிறவங்களை தவிர மற்ற எல்லாரும் பண்ணுங்க. இது ரொம்பவே உங்களோட நுரையீரலோட சக்தியை, கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவும். நீங்கள் கைகளை மேலே தூக்கும் போது ஏற்கனவே நம்ம மூச்சு பயிற்சிக்கான இல்லாட்டி வந்து ஆசனங்கள் பண்ணும்போது உங்களோட கை கால்களை எப்படி அசையுதுங்கிறத பொறுத்து எப்போ இன்ஹேல் பண்ணணும் எப்போ எக்ஸேல் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சூரிய நமஸ்காரோட பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட கைகள் புவியீர்ப்பு விசைக்கு, கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டில் போகும்போது நீங்கள் உள்மூச்சு மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் கைகள் மேலே உயரும் போது என்ன நடக்குது உங்கள் உடம்புல, உங்களோட ஷோல்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களோட லங்ஸோட ஸ்பேஸ் வந்து விரியும். ஸோ விரியிறப்ப நீங்கள் பலூன் விரியும் போது நீங்கள் காற்றை உள்ளே அனுப்ப தான் ட்ரை பண்ணணும், அதை ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ கைகள் மேலே போகும்போது உள்மூச்சு தான், கைகள் கீழே வரும்போது வெளிமூச்சு தான், அதை எப்போயுமே மறக்க வேண்டாம். ஸோ பேர்டு பிராணாயாமா டெய்லியும் பண்ணுங்கள், உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்துங்க. இந்த பயிற்சி பண்ணி உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி நீங்கள் அதிகப்படுத்திக்கும் போது நீங்கள் பயிற்சி பண்ணாத நேரங்களில் கூட நிதானமான உள்மூச்சு வெளிமூச்சு கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த டைமிங்கை விட ஒரு கவுண்ட் 2 கவுண்ட் அதிகமாக இருக்கிறத நீங்கள் உணரலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். லங்ஸ் டெஸ்ட்டை பற்றி கூட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி உங்களோட மூச்சை ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மூச்சு பேட்டர்னையும் நீங்கள் அமைச்சுக்கணும்னு நான் சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.